உனக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம்? என்ன வம்பு? அந்த போதை மருந்து விற்கிற ஆசாமியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தல்ல? ஊர் உலகத்துல ஆயிரம் நடக்கலாயா? அதை பத்தி உனக்கு என்ன? நல்லா பாத்தி சொல்றது. அந்த அயோக்கியர்களால எத்தனை மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வாழ்க்கை பாழிட்டு தெரியுமா? இது இப்படி உடந்துட்டு போனா எதிர்கால சமுதாயமே சீரழிஞ்சு போயிடும். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நீ இல்ல, அரசாங்கம். அரசாங்கம்ங்கிறது என்ன? மக்களால உருவாக்கப்பட்டது. அதுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் பங்கிருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்க அக்கிரமங்களை நம்ம தட்டி கேட்கணும். அக்கிரமக்காரங்களே போலீஸ புடிச்சு கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்காக நீ வக்காலத்து வாங்குற? நீ புடிச்சு கொடுத்த ரெண்டு பேரும் வெறும் கையாளுகதான். அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தியே இருக்கு. அவங்க உன்னை கொல்ல முயற்சி செஞ்சாங்க, ஆனா நான் தான் அதை தடுத்து நிறுத்தினேன். போலீஸ்ல உன்னை சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா? ஆமா. நீ கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போக கூடாது. என் உயிரே போனாலும் சரி, நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். ஆமா, அவங்களை தடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த கூட்டத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? அந்த கூட்டத்துக்கே நான் தான் என் தலைவன். நீதான் தலைவனா? அப்படின்னா நான் உன்னையும் காட்டி கொடுப்பேன். வெயிட் 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 வெயிட். சோத்து கூட வழி இல்லாம வீதியில சுத்திக்கிட்டு இருந்த உன்னை இந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்துனதே நான் தான். என்னைய நீ காட்டி கொடுத்துருவியா? Get out. Out! உன்னுடைய ஐகத்தனத்தை பொறுக்க முடியாம எப்பவோ இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம்னு முடிவு பண்ண, ஆனா குழந்தைகளோட அன்பு பாசம் என்ன தடுத்து நிறுத்திடுச்சு. இப்ப போற, ஆனா சும்மா போக மாட்டேன். கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லி உன்னையும் கூட்டத்தையும் வேரோட கிள்ளி எறியத்தான் போறேன். நின்றா. என்ன? கோர்ட்ல நாளை காலையில நீ சாட்சி சொல்ற வரைக்கும் என் ஆளுங்க உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. என் உயிர் எடுக்க எவனாலும் முடியாது. பாத்துடலாமா? பாத்துடலாம். என்ன தகராறு? அங்கிள், ஒண்ணில அங்கிள், இந்த குமார் இங்க ஏகப்பட்ட தில்லுமுள்ள பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் கணக்கெல்லாம் பார்த்தேன். அடிக்கடி 1 லட்சம் 5 லட்சம்னு செக் எழுதி கொடுப்பா. அத நான் பார்க்காம உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கொடுப்பேன். அத பணமாக்கி ஏப்பம் விட்டு இப்போ அது மட்டும் இல்ல அங்கிள். புரியுதப்பா, புரியுது. இப்படிப்பட்ட நம்பிக்கை மோசடியும் அயோக்கியத்தனத்தையும் என்னால பொறுத்துக்க முடியாது. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போட. அங்கிள் குமார் அங்க நிக்கிறாங்க. உன்னை தாண்டா சொல்றேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியும். இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஆபரேஷனுக்கு அப்புறம் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன். இப்ப நீங்க பேசினத ஆரம்பத்துல இருந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையான குற்றவாளி நீ தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியே போட. இவன் குமார் இல்ல, அவன் பேரு ராஜா. அதுவும் எனக்கு தெரியும். நீ வெளியே போ. Get out. ஓஹோ, இந்த வீட்டை விட்டு நான் இப்பவே வெளியே போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரே வருஷத்துல உங்களை மாதிரி 9 பேரை விலைக்கு வாங்கி காட்டுறேன். உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான். நம்ம கிராமத்து பக்கம் எல்லாம் மீசை விழுந்த ஆம்பளை பசங்க கூட தம் அடிக்கணும்னா ஊருக்குள்ளே தோப்புக்குள்ளே போய் தீட்டு தம் அடிக்கிறாங்க. இந்த பட்டணத்துல என்னன்னா, இன்னும் வளராத பசங்க எல்லாம் மாத்திரை போடுதுங்க, கஞ்சா அடிக்குதுங்க, தண்ணி போடுதுங்க, லோலோன்னு அலையுதுங்க, என்னங்க இதெல்லாம்? ஆமா, நம்ம சாந்திக்கு பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்லையே. கொஞ்ச நாள் பழக்கம்னா குணப்படுத்திடலாம், ரொம்ப நாள் பழக்கம்னா குணப்படுத்துறது கஷ்டம். இல்ல, கொஞ்ச நாள் தான் சாந்தி. இப்போ எதோ பேசுறா, தம்பாட்டு சிரிக்கிறா, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்துட்டு ஜோரா மியூசிக் போட்டு டான்ஸ் பண்றா. நான் ஏதோ பிரேக் டான்ஸோ லூஸ் டான்ஸோ பண்ணிட்டு இருக்கான் நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது சுமதி. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரியக்கூடாது, அவர் சங்கடப்படுவார். அவருக்கு தெரியாமலேயே சாந்தியை இந்த பழக்கத்திலிருந்து நாம திருத்தலாம். இதுக்கு காரணமா இருக்கவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அடியோட உழைக்கலாம். கூட சேர்ந்த ஆளுங்க என்னைங்க உறவுடாம தடுத்தாங்க, அதை சமாளிச்சு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க சொல்ல வேண்டியத சாட்சி கூண்டுல வந்து சொல்லுங்க. நான் ராஜாராம் சார் வீட்டுல வேலை செய்றேன். அவருடைய மூத்த பொண்ணு சாந்திக்கு போதை பழக்கம் உண்டு. அவளுக்கு அந்த மருந்து எப்படி கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு நாள் ஃபாலோ பண்ணேன். அப்போதான் காலேஜ் ஸ்டேடியத்தில் இவங்களும் சில ஆட்களும் அந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க துணி அவுத்ததான் போதை மருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதான் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். குற்றவாளிகளுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறேன். ஜோஜோ, ஊட்டியில நம்ம வாங்கியிருக்கிற ஃபேக்டரிக்கு நம்ம கேம்ப் உடனே மாத்துறோம். ஓகே பாஸ், உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். பட் ஒன் திங், செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கணும். ஏன்னா என் மாமாவை காப்பாத்துறதுக்காக அந்த ராஜா நிச்சயம் முயற்சி பண்ணுவான். ஏற்கனவே நம்ம பற்றிய ரெக்கார்ட்ஸ் குறிப்புகள் எல்லாம் நான் அழிச்சிட்டேன். நம்ம தயாரிக்கிற சரக்கெல்லாம் டெல்லிக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன்.
இந்த பிசினஸ்ல மட்டும் ஏதும் பிரச்சனை இல்லாம நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் பல கோடி ரூபாய் லாபம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு ஜோஜோ? நம்ம ஆரம்பிச்சதுல இருந்தே சக்சஸ் தானே. There you are man. Thank you. ஓ யாரியா நீங்க? யாரும் போக கூடாது. இது என்ன சாமி ஒம்பா போச்சு? அம்ச காடு அம்ச நாடு அம்ச பூமி அம்ச மண்ணு. ஏய் சப்புவே. ஆமா சாமி. கஸ்தூரி கோரஜனம் புனுக்கு ஜவ்வாத எடுக்க போறோம். வழி விடுங்க சாமி. ஏய் அதெல்லாம் வேற எங்கயாவது போய் எடுத்துங்க. இங்க உள்ள நுழைய கூடாது. தொங்கனா கொடுக்கு விடு. என்ன சொல்றாரு? நல்ல பையன் சொல்றாரு சாமி. இந்த காட்டு பூனைங்க மானங்கள இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கு சாமி. எங்க பொழப்ப கெடுக்காது சாமி. அதெல்லாம் முடியாது. குட்டிங்க நல்லா இருக்குதுடா. கொஞ்சம் ஜாலியா இருப்போம். தலைவர் சொன்னா சரி. உன் பேர் என்ன? கருவாயங்க. உன்ன இல்லையா? உன் பேர் என்ன? குறைஞ்சிங்க. குத்தால குறைஞ்சியா? என்ன சாமி அப்படி கேட்டு புட்டீங்க? நாங்க ஆடினா பாடினா நீங்க அசந்து போயிடுவீங்க. ஏட்டே இது ஊர்க்கோயா? அப்படியா? ஆடுங்க பாடுங்க பாக்கலாம். பாஸ்கர் காட்டுக்குள்ள வரும்போது நீ வெடிகுண்டு வெடிச்சு ராஜாவையும் ரோஜாக்களையும் வரவேற்க. இப்ப உன் கோட்டைக்குள்ள வந்து நான் வெடிகுண்டு வெடிச்சு உன்னை வரவேற்கிற என் கோட்டைக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு மரியாதையா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. இல்ல மேலே வெடிச்ச குண்டு உன் நெஞ்சுக்குள்ள வெடிக்கும். சுட்டு. Thank you.
தம்பி முதலாளி, நான் சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நான் இந்த புதுமுகங்கள் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு சினிமா உலகம் இருக்கிற நிலைமையில அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பண்றவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதே நம்பி தினம் நூத்துக்கணக்கான பேர் ஹீரோவா நடிக்கணும்னு புறப்பட்டு வந்துடுறீங்க. முதலாளி, நான் உனக்கு சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? நினைக்க மாட்டேன், சொல்லு. அப்படி வந்தவங்க தானே இப்ப பெரிய நடிகர்களா இருக்காங்க, புதுமுகங்களா வந்துதானே பழைய முகங்க ஆயிருக்காங்க. இருந்தாலும் அனுபவம் வேணுமே. முதலாளி, நான் இன்னொன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பாலாம் நினைக்க மாட்டேன், சொல்லு. பொண்ணு கொடுக்குற மாமனாரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு, மாப்பிள்ளைய உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா அப்படி கேட்டா பொண்ணு கொடுக்குறாங்க. படிப்படியா கத்துக்க வேண்டியதுதான். ஹலோ, நீ நடிக்க வேணாம், வசனம் எழுது. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஓஹோன்னு வந்துடுற. வாஸ்தவம் தான், ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு ஆயிரத்துல ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தருக்கு தானப்பா கிடைக்குது. இவர் அந்த லட்சத்துல ஒருத்தர். பட் ஜோஜோ, நமக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவைதானா? என்ன பாஸ்கி, நீ யாரு? இன்டர்நேஷனல் ஃபிகர், நாம பண்ற தொழில் சர்வதேச லெவல், நம்மள பார்க்க வர ஆளுங்க என்ன பொசிஷன் அவங்களது, மல்டி மில்லியனர்ஸ், கோடீஸ்வரனுங்க. பாஸ்கி, சாரி பாஸ், உங்க ஸ்டேட்டஸ்க்கு திஸ் இஸ் நத்திங், ஜஸ்ட் 5000 ரூபா தான் வாடகை. கொஞ்ச நாள் போகட்டும், வீட்டை விலைக்கே வாங்கிடலாம். தட்ஸ் எ குட் ஐடியா பாஸ். போன மாசம் வந்த லாபத்தை பூரா சரக்குக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டேன், மொத்த படம் மாட்டிக்கிடுச்சு. இப்ப கேரளா பார்டர்ல பிரமாதமான ஸ்டஃப், நல்ல சரக்கு வந்திருக்கு. அட்வான்ஸா கொடுக்க ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. 5 லட்சமா? 5 லாக்ஸ் பாஸ் ஒரே மாசத்துல திருப்பி கொடுக்கலாம் பாஸ். ஜஸ்ட் 30 டேஸ், அவ்வளவுதான். ஓகே, ஏற்பாடு பண்றேன். சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்லலாம் இருந்தேன், வந்து வந்து. ஏன் தடுமாறீங்க மிஸ்டர் குமார்? அதாவது குமாரா நடிக்கிற மிஸ்டர் ராஜா. பயப்படாதீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். நான் உங்களை ரொம்ப மதிச்சேன், ரொம்ப நேசிச்சேன், ரொம்ப நம்புறேன். நம்பிக்கை மோசம் செய்யற ஒருத்தரை காதலிச்சதுக்காக ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும், கல்யாணத்துக்கு முன்னாலேயே இந்த உண்மை தெரிஞ்சதுக்காக இன்னொரு பக்கம் சந்தோஷப்படுறேன். தயவு செஞ்சு இனிமே கிட்ட பேசாதீங்க. குட் பை. சுமதி, நான் சொல்றது கேளு, அவசரப்படாத. நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனோ நம்பிக்கை மோசம் செய்யறவனோ கிடையாது. நடந்ததில்லை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் என்னை விரும்புறதும் விரும்பாததும் உன் இஷ்டம். சொன்னே ஐயா.
புத்திசாலி பொண்ணு, நான் உனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பக்கத்துல பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரிய விலைக்கு வாங்க முடிவு பண்ணிட்டேன். பாஸ், நாங்க 8 அடி பாஞ்சா நீங்க 16 அடி பாயிரீங்க பாஸ். இனிமே நான் மாமா வீட்டுல தங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நோ 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 பாஸ்கி, அங்கதான் நீ மிஸ்டேக் பண்ற. உங்க மாமா சொசைட்டில ஒரு பெரிய ஆளு, பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவருடைய கார் நம்ம கடத்தலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்முடைய ரகசிய தகவல்களை பாஸ் பண்றதுக்கு அவருடைய டெலிபோன் யூஸ் பண்ணலாம். யாருக்குமே சந்தேகம் வராது. ஆகினால நீ உங்க மாமா வீட்டுல தங்குறது தான் நம்ம தொழிலுக்கு நல்லது. அதுதான் நம்ம கம்பெனி ஹெட் குவார்டர்ஸ். ஓகே, குட் ஐடியா. இப்ப நமக்கு என்ன தேவை? அவருடைய கார். கார் எப்படி கொண்டு வர்றது? அது ப்ராப்ளம் இல்ல பாஸ்கி. அந்த டிரைவர் யாருன்னு எங்களுக்கு காட்டு. 5000 10000 கொடுத்து அவனை விலைக்கு வாங்கிடுறோம். எஸ்,
இன்னைக்கு நம்ம வியாபாரம் காலேஜ்ல பீச்ல ஆபீஸ்ல எல்லா இடத்துல ரொம்ப பிரமாதம் பாஸ். ரியலி? எஸ் சார். ஜோ இவங்களுக்கு எல்லாம் கமிஷன் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே. மாத்திரை ஸ்பெஷல் மாத்திரை ஒன்னே ஒன்னு போட்டு பார். எதுக்குடி போட்டு பார்த்தாதான் அந்த சுகம் என்னன்னு உனக்கே தெரியும். சரி போட்டு பாக்குறேன். டேய் எந்திரடா காபி வந்திருக்கு. காபி ஊர்ல சொம்போட குடிச்சிட்டு இருந்த இங்க நாய் மாதிரி நக்க வேண்டியது தப்போச்சு. டேய் நாம நடிகர்கள்டா கொஞ்சமா சாப்பிடணும் அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நீ ஹீரோ பட்னி கிடந்தாவது இப்படி இருக்கணும். எனக்கு தொந்தியும் தொப்பையுமா இருந்தாதான் சான்ஸ் கிடைக்கும். யாருக்கும் தெரியாம நீ சங்கி வச்சு கவனிச்சுக்கோ. ஒருத்தர் நீங்க உட்காருங்க. கண்ணா நீ பரிசை எடுத்து நான் பாத்துட்டேன். யாருக்கும் தெரியாம நைஸ் அங்கேயே வச்சு வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? இப்ப ஒரு அடி அடிக்கிற அந்த அடியில அங்க போய் எப்படி எடுத்தியோ அப்படியே வச்சிடு. ஓகே ஓகே சார். அண்ணே வணக்கம். வணக்கம். இந்த காலத்துல எப்பவும் எங்கேயும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய் ராஜா தூள் பண்ணிட்ட. மாமா ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருடைய வீட்டு நிர்வாகம் அதிகாரம் இதெல்லாம் இப்ப என் கையில இருக்கு. பாஸ்கர் எப்படியாவது உன் செல்வாக்கு பயன்படுத்தி நான் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பா. நான் உனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன். ஆனா நீ நல்லபடியா நடிச்சு என் பேரை காப்பாத்தணும். அற்புதமா நடிச்சு நடிப்புல ராஜான்னு பேர் வாங்கி காட்டுறேன். ஆமா என்ன படம் என்ன வேஷம்? நீ நடிக்க வேண்டிய இடம் என் மாமா வீடு. மாமா போட வேண்டிய வேஷம் குமரப்பா பிஏ. குமரப்பா பிஏவா? என்னப்பா இது குழப்பமா இருக்கு. என்னுடைய லட்சம் சினிமாவில் நடிக்கிறது, நீ மாமா வீட்டுல நடிக்க சொல்ற. உன் லட்சத்தை நான் நிறைவேற்றுறேன்ப்பா. நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி நடிச்சா எனக்கு நிறைய பணம் வரும். அப்புறம் உன்னை ஹீரோவை போட்டு நானே படம் எடுக்க. நான் ஹீரோவா? நான் ஹீரோ.